தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அனுமதியின்றி சட்டவிரோத மணல் கடத்தலில் ஈடுபட்டதாக திமுக ஊராட்சி தலைவர் உட்பட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆலங்குளம் அருகே உள்ள கழுநீர்குளம் ஊராட்சி தலைவராக இருப்பவர் முருகன் இவர் அங்குள்ள வண்ணான் குளத்தில் மண் அள்ளுவதற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனுமதி வாங்கிவிட்டு அனுமதி பெறாத பெரிய குளத்தில் விதிகளை மீறி மணல் அள்ளுவதாக சமூக ஆர்வலர்கள் வட்டாட்சியருக்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து அங்கு வந்து ஆலங்குளம் தாசில்தார் மற்றும் போலீசாரை பார்த்து மணல் அழுத்த கும்பல் தப்பி சென்றுள்ளது இதனையடுத்து உரிய அனுமதி சீட்டு இல்லாமல் மணல் அள்ள பயன்படுத்தப்பட்ட ஐந்து பொக்லைன் இயந்திரங்கள் மற்றும் பதினெட்டு டிராக்டர்கள் வீரகேரளம் கேரளம் புதூர் காவல் நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டன மேலும் மணல் கடத்தல் தொடர்பாக திமுக ஊராட்சித் தலைவர் முருகன் உள்பட பத்து பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது